ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இவங்க ஃபாரின்லேருந்து வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா இன்னும் ஃபாரினில் தான் இருக்காங்க பிள்ளருக்கு எஸ் நம்மளோட அருண் தாங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிக் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாரு அவர் மட்டும் கிடையாது பிரவீன் சார் அவங்க மனைவி அர்ச்சனா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக வந்து இந்த ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணிட்டு போயிருக்காங்க அந்த ஒரு ஸ்பாட்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெக்கேஷன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு மகானதி ஷூட்டிங் வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு தான் வந்து ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்துருப்பீங்க வீடியோ ஷேர் பண்ணதை தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு தெரியலை நாளைக்கே இல்லை நாலு மறுநாள் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஹீரோ வந்து இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு காரில் போயிட்டுருக்க மாதிரியான ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து ஷேர் ஆகிருந்துச்சு பார்த்துருப்பீங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னும் பிரவீன் சார் வரல நிறைய பேரோட கேள்வி நம்ம பிரவீன் சார் வந்து மாற்றுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அசிஸ்டன்ட் டேரெக்டரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டேரக்டரையோ வச்சு டெம்ப்ரரியாக வந்து ஷூட்டிங் இருக்கு நம்ம பிரவீன் சார் வந்து மாறலை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் கேட்டுட்டேன் பிரவீன் சார் தான் டேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேரக்டர்லாம் மாற்றலை அப்படின்னு தெளிவாகவே சொல்லிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச அவரோட அசிஸ்டண்ட் எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க அவங்க அசிஸ்டண்ட் ப்ளஸ் யாராவது ஒரு டேரக்டர் வேணால் போட்டிருக்கலாம் டெம்ப்ரவரியாக இப்போ பிரியா தமிமம் ஸ்டோரி எழுத டைம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து வேறு யாராவது அது வந்து செய்வாங்க அந்த மாதிரி இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக யாராவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரியல யாருன்ட்டு நான் இதை கேட்டதுனால அதை கேட்கல என்னென்னா பிரவீன் சார் வந்து எம்என் விட்டு போகிறாரான்னு கேட்டேன் இதை கேட்டதுனால இந்த கொஸ்டின் கேட்கலை ரொம்ப தொல்லை பண்ணுற மாதிரியும் இருக்கக்கூடாது இல்லையா அதனால தான் நம்மளுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன் பிரவீன் சார் போகலை அவ்வளோதான் ப்ரமோ வந்தது இல்லையா ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருக்காங்க மகாநதி சீரியல் ஓல் ஃபேமிலியும் இந்த வீட்டுக்கு வந்த உடனேவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு ப்ரமோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ப்ரமோவுமே கண்டிப்பாக மண்டேவோட ப்ரமோஸ் எல்லாமே வந்து அங்கே இருக்க மாதிரியான ஒரு ப்ரமோவாக தான் இருக்கும் நம்மளோட காவேரியோட ஃபேமிலி ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக ரொம்பவே ஜாலியாக போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதில் எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னா நம்ம விஜய்க்கு ஆஃபர் வந்தது தாங்க சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை விஜய்யே பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாரு அவர் அவரே பார்த்து ஏற்கனவே காவேரி மேலே இருந்த கோவம் எல்லாமே போயிடுச்சு இப்போ காவேரி மேலே இருந்த கோவம் இன்னுமே கூடுதலான பாசமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கள்